அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த ஈரோட்டைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் முத்துசாமி தன் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோருடன் திமுகவில் இணையும் விழா முதல்வர் கருணாநிதி தலைமையில் நடந்தது. இவ்விழாவில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் வி கே சின்னசாமி, அந்தியூர் மாதையன், ஈரோடு மாணிக்கம், ராசிபுரம் பழனியம்மாள், சத்தியமங்கலம் ஏடி சரஸ்வதி, பர்கூர் ராஜேந்திரன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் சிலரும் திமுகவில் இணைந்தனர். விழாவில் பேசிய முதல்வர் கருணாநிதி, பல்வேறு நிகழ்ச்சிகளின் போது மாற்றுக் கட்சிக்காரர்களை துணை முதல்வர் ஸ்டாலின் சந்திக்கும் போதெல்லாம் இது தேவைதானா என்று தான் கருதியதுண்டு என்றும், ஆனால் அது தேவையானதுதான் என்றும் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் எப்படிப்பட்ட மாற்றுக் கட்சி நண்பர்களை அடிக்கடி சந்திக்கிற போதெல்லாம் நான் இப்படி சந்திப்பது தேவையா என்று கூட கருதியதுண்டு, அது தேவைதான் என்பதை இன்றைக்கு நான் உணர்கின்றேன். ஏதோ ஸ்டாலின் அழைப்பவர்களை எல்லாம் இங்கே அழைத்தவர்கள் என்று குரல் அல்ல. யார் யார் அவர்கள் இருக்கிற இடத்துல ஆபத்துக்குள்ளாகிறார்களோ, யார் யார் கொடுமைக்கு உள்ளாகிறார்களோ, இங்கே சொன்னாரே 15 ஆண்டு காலம் தூக்கம் இல்லாமல் இருந்தது, யார் யார் 10 ஆண்டு காலம் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் துக்கம் போக்க, அவர்களுடைய கஷ்டத்தை நீக்க, அவர்களை உரிமையோடு இந்த இயக்கத்தை இணைந்து நடத்த அழைக்கின்ற தம்பியாக நம்முடைய ஸ்டாலின் பல நேரங்களிலே பயன்பெற்றிருக்கிறார். அவர் சொன்னார், நாடே திரும்ப பார்க்கின்ற அளவிற்கு ஸ்டாலின் தன்னுடைய தொண்டிலை ஆற்றி வருகிறார் என்று சொன்னார். நாடு திரும்பி பார்த்ததோ இல்லையோ, முத்துசாமி திரும்பி பார்த்து இன்றைக்கு நம்மளை அணுக வைக்கின்றார். அதற்காக ஸ்டாலினையும் பாராட்டுகின்றேன். இந்த இணைப்பு விழாவிற்காக ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துசாமியின் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் 100க்கும் மேற்பட்ட சொகுசு பஸ்களில் சென்னைக்கு வந்திருந்தனர். அவர்கள் அண்ணா அறிவாலயம் அருகில் இறக்கிவிடப்பட்டு பஸ்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. கடும் போக்குவரத்து நெரிசலால் மீண்டும் ஒருமுறை அண்ணா சாலை ஸ்தம்பித்து மீண்டது.